காணும் பொங்கலை முன்னிட்டு கோவை வாலங்குளம் உக்கடம் பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பொதுமக்கள் அதிக அளவு வருகை தந்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இங்கு மக்களை கவரக்கூடிய அம்சங்கள் என்னென்ன இருக்கின்றன? மக்கள் இன்றைய தினத்தை எவ்வாறு அங்கு கழித்தார்கள்? கண்டிப்பாக கோவை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பொங்கல் பண்டிகையை கொண்டாட பொதுமக்கள் திரளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வினைகள் பார்க்க போனால் கோவை மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலாத்தலமாக விளங்கக்கூடியது கோவை குற்றாலம் மற்றும் கோவை உக்கடம் பெரியகுளம் பகுதியில் வந்து காணும் பொங்கலை வந்து கொண்டாட குடும்பத்துடன் பொதுமக்கள் வந்துட்டுருக்காங்க. காலை முதலே 1000 மேற்பட்டவர் வந்துட்டுருக்காங்க. தற்போது வந்து காணும் பொங்கலை கொண்டாட உக்கடம் பெரியகுளத்தில் பகுதியில் நம்மகிட்ட இருந்திருக்காங்க. அவங்க பேசுகிறாங்க, நீங்கள் எப்படி இங்கே எப்படி காணும் பொங்கல் எப்படி கொண்டாடிட்டு வந்துட்டுருக்கீங்க? எத்தனை பேர் வந்துருக்காங்க? ஆக்சுவலி நம்ம எவ்ரி இயர் வந்து பொங்கல்னாலே எல்லோரும் வெளியூருக்கு போவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆஸ் அ கோயம்புத்தூராக நாங்கள் இங்கே இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். பிகாஸ் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பரான ஐ லவ் கோவைங்கிற ஒரு கான்செப்டில் நிறையா விஷயம், குழந்தைங்க விளையாடுறதா இருக்கட்டும் இல்லை பெரியவங்களுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே சுற்றி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் இந்த பொங்கல் வந்து ஒரு ஸ்பெஷலான பொங்கல்னே சொல்லலாம் இந்த விஷயத்தினால. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ கோவை மாவட்டத்திலேயே வந்து சுற்றுலாத்தலங்கள் அதிகமாக இருக்குது. கோவை பெரிய உக்கடம் பெரிய குளத்துலேயும் கூட நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அவர் கணவர் இருக்காரு, அவரும் வந்து காணும் பொங்கலை எப்படி நம்ம அப்பா சாரி எப்படி கொண்டாடுறாருன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கலாம். அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா, எப்படி நீங்கள்? கணவர் இல்லை, அப்பா தான். பேர் UMT ராஜா. எங்கள் வீடு பக்கத்துலேயே இப்படி ஒரு பார்க் இருக்குது அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஊட்டி கொடைக்கானலையும் கூட மறக்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரம் குழந்தைகள்லாம் எடுத்துகிட்டு போகிறது வந்து இந்த ட்ராவலிங்கெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது வந்து இங்கே நம்ம வீட்டிலேருந்து ஒரு 10 தான். நம்ம ஊருக்குள்ளேயே நம்மளை சுற்றியே நிறையா மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு அடையாளம். கோயம்புத்தூரில் முக்கியமான நபர்கள் எல்லாரையுமே இங்கே சந்திக்கலாம். அருமையான ஒரு என்டர்டெயின்மெண்ட், நல்லா ஜாலியாக இருக்குது. பயணியெல்லாம் கூப்பிட்டு பேரண்ணா, பொங்கல் எப்படி கொண்டாடிட்டுருக்கீங்கண்ணா? காணும் பொங்கலை எப்படி கூட்டம் எப்படி இருக்குது? பொங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வருட பொங்கல் வந்து மாட்டுப்பொங்கலானாலும் சரி, இப்போ தைப்பொங்கலாக இருந்தாலும் திருவள்ளுவர் தினம், எல்லாருமே எல்லா பண்டிகையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டுருக்குறோம். அது இன்றைக்கின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை, நல்ல நாள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததுக்கு. கண்டிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலாத்தலங்கள் அதிகமாக இருக்கிற இடமா இருக்குது. தொடர்ந்து வந்து பொதுமக்கள் வந்து அவங்க குடும்பத்துடன் வந்து காணும் பொங்கலை கொண்டாடிட்டு இருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். தொடர்ந்து